நடிக்கிறாரு, அவருக்கு அவ்வளோ ஏஜ்லாம் யாரும் நம்பவே மாட்டாங்க. படத்தில் ரொம்ப அழகாக இருக்கார் ஆக்சுவலாக, ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே சூப்பராக இருக்காரு பார்க்குறதுக்கு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. அதான் நம்ம ஆல்ரெடி சாங்ஸ் நிறைய வந்து இதுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க, ஸோ அதனால சாங்ஸ் விஷுவலாக பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கு. இந்த 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 படம் பெரிய மாஸ், நம்ம சொல்லவே தேவையில்லைங்க மாஸ் அவ்வளோதான். அவர் அந்த அவரை பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஏதோ 25 வயசு பையன் மாதிரியே இருக்காரு. ஸோ மாஸ் ஹீரோயின் எப்படி இருக்கு? ஹீரோயினா அழகாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக. இவங்க ரெண்டு பேரும் காமோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப மாஸாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சோஷியல் மெசேஜ் என்ன சொல்லுவாங்க? சோஷியல் மெசேஜ் அதான் கொடுத்துருக்காங்களா? சோ நம்மவர் அந்த மாதிரி நம்மவர் படம் மாதிரிலாம் இருக்கு. எனக்கு அப்படி தெரியாது, நான் பார்த்ததில்லை. இப்படி நம்ம சொல்ல முடியாது, கெத்து வந்து ஹீரோஸ் தான் எனக்குமே கெத்துன்னு நம்ம சொல்கிறது ஆஸ் இட் இஸ். பட் இதில் பார்க்கும் போதுன்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. அதாவது எல்லா சீனுமே ஒவ்வொரு இது நம்ம பேஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். எந்த படமாகவே தருகணும், இப்போ ஒரு ஹீரோயிசம் படம், அதர்வைஸ் வந்து ஒரு மாஸ் ஹீரோ படங்கும் போது ஏதாவது ஒரு ரிசம்பிள் கண்டிப்பாக 1% இருக்கும். அது இந்த படத்தோட காப்பி அந்த படத்தோட காப்பின்னு நம்ம எந்த படத்தையும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் தலை ஃபேன் தான், நானும் தலை ஃபேன் தான். ஸோ அதனால் வந்து நான் தலை ஃபேன் நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா வந்து நல்லா பண்ணியிருக்காரு, மித்த படத்தை காட்டிலும் எனக்கு இந்த படம் நல்லா தெரியுது. இதில் ஃபேமஸான பஞ்ச் டயலாக் என்ன வந்தா? பஞ்ச் டயலாக்னா என்ன, பஞ்ச் டயலாக்னு சொல்ல முடியாது. அது ஒரு நல்லாயிருக்கும் பார்க்கும் போது, நீங்கள் தெரியும் உங்களுக்கு அது பஞ்ச் டயலாக் இருக்காது. எல்லாமே வந்து அந்த பார்க்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு, நான் இந்த இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அந்த மாதிரி வெட்டி வெட்டி பந்தாவாக இருக்காது, இருக்கும் நீட்டாக இருக்கும். அது கேட்கவே வேணும், அது கேட்கவே தேவையில்லையே. அது எப்பயுமே அவர் டாப்பு தானே, அவர் அந்த நான் தலை ஃபேன், அவர் கம்பேர் பண்ணும்போது டான்ஸில் அவர் பக்கா, அவர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கொஞ்சம் லேக் ஆனமாக எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது எல்லாருக்குமே இருக்கிறது தான், ஒரு சின்ன சென்டிமெண்ட் பாயிண்ட்ஸ்னு வந்துட்டால் ஒரு சின்ன அந்த 4 மணி ஷோங்கும் போது கொஞ்சம் அப்படியே இறங்கின மாதிரி டவுன் ஆகிட்டு அப்புறம் திருப்பி பிக்கிங் தான். அப்புறமேட்டிங்க அதை நம்ம ரசித்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த சிம்பிளாக சொன்னால் நம்ம ரசித்து பார்க்கணும், அதை ரசித்து ஆகட்டும். அந்த இதை நீங்கள் ரசித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைங்கிறத தாண்டி வச்சுட்டு அவரோட கேரக்டர் நல்லாயிருக்கு அதில். பட் எல்லாருமே உட்காந்து அமைதியா பார்த்தாங்க.